ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஃபேரிவாய்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி தான் பார்க்க போறோம். அதாவது மனிதர்களுக்கு உதவி நினைக்கும் ஆவிங்க, ஆனா அவங்க ஆவி உலகத்துல அதுக்கெல்லாம் தடை. அந்த தடையெல்லாம் மீறி அவங்க மனிதர்களுக்கு உதவுனாங்களா அப்படிங்கறதா இந்த மூவியோட கான்செப்ட். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்க போனுக்கு வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மூவிக்குள்ள போலாம். மனிதர்களாகிய நாமளும் ஆவிகளும் இந்த உலகத்துல ஒன்னா இருந்த மாதிரி மூவியை ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆவிகள் மனிதர்களோடு இருந்திருக்காங்க. ஆவிகள் மனிதர்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சிருக்காங்க. மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராமலும் அவங்க பாதுகாத்திருக்காங்க. எந்தெந்த வீட்டோட கதவுகள் எல்லாம் ஆவிகளோட சுவரொட்டிகள் ஒட்டி இருக்கோ அங்கெல்லாம் உதவி தேவைப்படுதுன்னு ஆவிகள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா காலங்கள் செல்ல செல்ல மனிதர்கள் தங்களை தாங்களே பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஆவிகளோட உதவி அவங்களுக்கு தேவைப்படல. இதனால ஆவி உலகத்துக்கு மனித உலகத்துக்குமான தொடர்பும் துண்டிக்கப்பட்டது. ஆனாலும் ரொம்ப வயசானவங்க எல்லாம் இன்னும் ஆவிகளை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு பழைய சூப் ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. அங்க ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க பழைய செயல்முறைகள்லாம் வச்சு சூப் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆவிகள் மேல இன்னமும் நம்பிக்கை உண்டு. இப்போ அவங்களோட வீட்டுக்கு அவங்களோட மகளான லூஃபியும் அவங்களோட பேத்தி ரெயின்டிராப்பும் வரா. அவங்க வர்றப்ப ரெயின்டிராப் அவங்களோட கதவுல ஆவிகளோட படத்தை பாக்குறா. அதை பார்த்துட்டு பாட்டி இன்னும் ஆவிகளை நம்புறாங்களான்னு ரொம்பவே ஆச்சரியப்படுறா. இப்போ வீட்டுக்குள்ள போனோடனே அவ அங்க இருக்கிற மியூசிக் பாக்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுறா. இப்ப பாட்டி அவங்களுக்கு அவங்களோட பாட்டி சொன்ன கதையெல்லாம் சொல்றாங்க. அதாவது ஆவிகள் இந்த உலகத்துக்கு எப்படி வருவாங்க அப்படிங்கிற எல்லா கதையும் சொல்றாங்க. கதையெல்லாம் கேட்டுட்டு ரெயின்டிராப் ரொம்பவே என்ஜாய் பண்றேன். இந்த கதையெல்லாம் சூப்பரா இருக்கு பாட்டின்னு சொல்றா. ஆனா அந்த கதையெல்லாம் உண்மை அவங்க கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. பாட்டி ரொம்பவே முடியாம இருக்காங்க. அவங்க இறக்குற தருவாயில இருக்காங்க. அதனாலதான் லூஃபியும் ரெயின்டிராப்பும் அவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. இப்ப பாட்டி தன்னுடைய கடைசி ஆசைய சொல்றாங்க. எனக்கு அப்புறம் நீங்க தான் இந்த கடையை நடத்தணும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த கடையை எப்போதும் மூடாம நல்லபடியா பாத்துப்பீங்க நம்புறேன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாட்டியும் இறந்துடுறாங்க. இதனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. லூஃபியும் ரெயின்டிராப்பும் பாட்டியை நினைச்சு மிதக்கும் விளக்க அனுப்புறாங்க. அந்த மிதக்கும் விளக்கோட ரெயின்டிராப் பாட்டியோட மியூசிக் பாக்ஸையும் சேர்த்து அனுப்புறா. அந்த மிதக்கும் விளக்கு ரொம்ப சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் எதையாச்சும் நினைச்சுக்கிட்டு அங்க அனுப்புவாங்க. ஆனா அந்த விளக்கு உண்மையாலுமே ஆவிகள் உலகத்துக்கு செல்லக்கூடியது. இப்ப ஆவிகள் உலகத்தை தான் காட்டுறாங்க. இந்த உலகத்துல இருந்து அனுப்பப்பட்ட எல்லா மிதக்கும் விளக்குகளுமே ஆவிகள் உலகத்துல உள்ள ஒரு மரத்துலதான் தொங்கிக்கிட்டு இருக்கு. என்னதான் மனித உலகத்துக்கும் ஆவிகள் உலகத்துக்கும் நடுவுல இருக்க தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் இன்னமும் ஆவிகள் மனிதர்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரெயின்டிராப் தன்னுடைய பாட்டியோட மியூசிக் பாக்ஸ சேர்த்து மிதக்கும் விளக்குல அனுப்பியிருக்கா. அந்த மிதக்கும் விளக்கு ஆவிகள் உலகத்துல இருக்க மரக்கிளையில தான் சிக்கிருக்கு. அதை ஆவிகள் சகோதரர்கள் ரெண்டு பேர் பாத்துறாங்க. அதை பார்த்துட்டு யூலிங்கிறவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இன்னமும் மனிதர்கள் நம்மள ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய உதவி தேவைன்னு ஆசைப்படுறான். அந்த எண்ணத்துல அவன் மியூசிக் பாக்ஸ தொட போறான். ஆனா இன்னொரு சகோதரரான ஷென்து யூலிய தடுத்துறான். அது நமக்கான வச்ச பொறியா கூட இருக்கலாம். ஏன்னா மனிதர்கள் ரொம்பவே வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்னுமே நம்மளோட உதவி தேவைப்படாது. தயவு செஞ்சு அதை தொடாதன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம மனித உலகத்துக்கு போய் உதவி செய்யறது சட்ட விரோதமானதுன்னு சொல்றான். இது எதையுமே யூலி கேட்க மாட்டான். அவங்களுக்கு உதவணும்னு கண்டிப்பா முடிவு செய்யறான். இதனால ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஆவி உலகத்தோட ஓல்டு ஸ்பிரெட் ஆன பெக்கட் வராரு. அவர்கிட்ட ஷென்துவும் யூலியும் மனிதர்களுக்கு உதவுறத பத்தி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு பெக்கட் கண்டிப்பா அவங்களுக்கு உதவ முடியாது. அவங்க கிட்ட இருந்து தள்ளி நிற்கிறதா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடறாரு. ஷென்து இதை பத்தி யூலி கிட்ட பேசுறான். ஆனா யூலி ஒத்துக்கவே மாட்டான். மனிதர்களுக்கு உதவி செய்யறது நம்மளுடைய கடமைன்னு நினைக்கிறான். இப்ப அந்த நாட்டோட குட்டி குட்டி குழந்தைகளை காட்டுறாங்க. இவங்க எல்லாமே ஆவிகள் உலகத்தோட மேயரோட குழந்தைகள். அவரோட குழந்தைகளும் மேயரோட டீனும் சேர்ந்து மனித உலகத்துக்கு எந்த ஆவிகளும் போகாம பாதுகாத்துட்டு இருக்காங்க. செக்யூரிட்டியை ரொம்பவே டைட்டா வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து ஆவிகள் உலகத்துடைய பெரிய ஹாலுக்கு போறாங்க. அந்த பெரிய ஹால்ல அந்த நாட்டோட மேயர் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நம்ம மனிதர்களுக்கு அடிமையா இருந்ததெல்லாம் போதும், அவங்களுக்கு உதவி பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நமக்கான வாழ்க்கையை நம்ம ரொம்பவே சுதந்திரமா வாழ போறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் ஆவிகள் நிறைய பேர் மனிதர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்னையில இருந்து நான் நிரந்தரமா தடை பண்ண போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இப்ப எல்லாருக்குமான விருந்தும் நடக்குது. அப்போதைக்கு மேயர் பெக்கட்டை பாக்குறாரு. அவர் சட்டுன்னு நின்னுட்டு பெக்கட் கிட்ட போய் நீங்க மனிதர்களுக்கு உதவி இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதை கேட்டோன்னே பெக்கட் மறுக்கவே முடியல. பெக்கட்டும் நான் ஒரு வயசான பெண்மணிக்கு உதவினு சொல்லி ஒத்துக்கிறாரு. உடனே மேயர், நீங்க நம்ம நாட்டுக்கு சட்ட விரோதமா செயல்பட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். நீங்க நம்ம நாட்டோட உயர் பதவியில இருந்து நீக்கப்படுறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல இருந்தே உங்களை தள்ளி வைக்கிறோம் சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு மத்த ஆவிகள் எல்லாம் இது சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா ஷென்துவும் யூலியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பெக்கட்டுக்கு இது ரொம்ப பெரிய தண்டனை நினைக்கிறாங்க. இப்ப பெக்கட்டை கூட்டிட்டு அவங்க பெரிய மேயர் ஹால்ல இருந்து வெளியே வராங்க. அப்ப பெக்கட் ரொம்பவே சோகமா ஃபீல் பண்றாரு. அவர் ஒரு செவத்துல போய் கைய வைக்கிறாரு. அப்படி அவர் கைய வைக்கிறப்ப அந்த செவத்துல இருக்க பெயிண்ட் தானாவே உரிய தொடங்குது. இதை பார்த்துட்டு பெக்கட் இந்த செவ
கணவர் நமக்கு ஒரு பெரிய பழங்கால கதையை சொல்ல நினைக்குதுன்னு சொல்றாரு. யூனியும் ஷென்த்துவும் அது என்னன்னு கேக்குறப்ப பெக்கர் நியானோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நியானுங்கிறது பழங்காலத்துல வாழ்ந்த ஈவல். மனிதர்களும் ஆவிகளும் ஒன்னா இருந்தப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நியானா அடைச்சு வச்சாங்க. அதை முழுசா அழிக்க முடியாதுங்கிறதுக்காண்டி அதை மூன்று முத்திரைகளுக்குள்ள அடைச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மனிதர்களும் ஆவிகளும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா காலங்கள்லாம் மாறி போயிருச்சு, மொத இருந்த மாதிரி இப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெக்கர்ட் ரொம்பவே வருத்தப்படுறாரு. இந்த கதையெல்லாம் கேட்ட யூலி, நம்ம நியான வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அதை அழிக்கிறதுக்காகவாச்சும் மனிதர்களும் ஆவிகளும் ஒண்ணு சேருவாங்கன்னு ஆசைப்படுறான். ஆனா இதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம்னு சென்த்தும் பெக்கர்ட்டும் அவனுக்கு புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா நான் நினைக்கிறது மட்டும்தான் சரின்னு யூலி நினைக்கிறான். அதனால பெக்கர்ட் அவருக்கு ஒரு மாய இலைய கொடுக்குறாரு. இந்த இலைய வச்சுக்கோ, இது உனக்கு மூணு முத்திரைகள் இருக்கிற இடத்த காட்டுன்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல சூப் ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. பார்ட்டி போனதுக்கு அப்புறம் லூலியும் ரெயின்டிராப்பும் சேர்ந்து அந்த பழைய ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்லேயும் நல்லா வியாபாரம் நடக்குது. ஆனால் அவங்களுக்கு போட்டியாக அவங்க கடைக்கு பக்கத்தில் மிஸ்டர் ராக்மானுங்கிறவர் இன்னொரு பெரிய சூப் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் நிறைய புது புது ட்ரெஸ் எல்லாம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராக்மேன் லூலிக்கு ரொம்பவே தொல்லை கொடுக்குறாரு. இப்ப ராக்மேனே லூலி கிட்ட வந்து பேசுறாரு, நீங்க இந்த கடையை பேசாம என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த பழைய ரெஸ்டாரண்ட் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன். இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் இதை என் ரெஸ்டாரண்ட்ல சேர்த்து ரொம்ப பெருசாக்கிடுவேன். இதனால எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா இவர் பேசுறதெல்லாம் ரெயின்டிராப்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால அவளே ஒரு சூப் தயாரிக்கிறா. அந்த சூப்ல நிறைய காரம் போட்டு அந்த சூப்பை மிஸ்டர் ராக்மேனுக்கு கொடுக்குறா. அதை குடிச்சோடனே அவரால் காரம் தாங்கவே முடியல, தண்ணி தண்ணின்னு கத்திக்கிட்டு அலையிறாரு. இப்போ வேற வரையும் இல்லாமல் அவர் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கே ஓடி போயிடுறாரு. அங்கே போயிட்டு தண்ணி குடிக்கிறாரு. இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்காரு. உங்களை நான் என்ன சொன்னேன், யூலி எப்படியாச்சும் அந்த இடத்த காலி பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். ஆனால் அவள் என்னன்னா என்ன காலி பண்ண வச்சிருவா போல, ஒழுங்காக நடந்துக்கங்களான்னு அடிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ரெயின்டிராப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே உட்காந்துருக்கா. அப்போ நிறைய குழந்தைங்க விளையாடுறதை பார்க்குறா. அவங்க கூட சேர்ந்து தானும் விளையாடணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அந்த குழந்தைங்க ரெயின்டிராப்பை சேர்த்துக்கவே மாட்டாங்க. நீ ரொம்பவே ஏழ்மையான பொண்ணு, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூடலாம் நாங்கள் சேரவே மாட்டோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால ரெயின்டிராப் ரொம்பவே வருத்தப்படுறா. அதனால ரெயின்டிராப் லூலி கிட்ட போய் பேசுறா, ஏமா நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கணும், இங்கே வருமானமே வரமாக்கிதுமா, நம்ம ரொம்பவே ஏழ்மையா இருக்கும், அதனால இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு நம்ம நம்ம ஊருக்கே போயிடலாமா, பாட்டி சொன்னாங்கிறதுக்காண்டி தான் இதை நம்ம பார்த்துக்க வேணாம்னு சொல்றா. இதை கேட்டுட்டு லூலிக்கு ரொம்பவே வருத்தப்படுறா. ஆனாலும் அவர் ரெயின்டிராப்பை சமாதானப்படுத்துறா, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த ரெஸ்டாரண்ட்டை தலைமுறை தலைமுறையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி நடத்துனாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பாட்டி நடத்துனாங்க, இப்போ பாட்டிக்கு அப்புறம் நான் நடத்துறேன், எனக்கு அப்புறம் நீ தான் நடத்தணும்னு புரிய வைக்க பார்க்குறா. ஆனால் ரெயின்டிராப் ரொம்பவே கோபமாக இருக்கனால எதையுமே புரிஞ்சுக்க மாட்டிறா. அங்கேருந்து அவள் போயிடுறா. அவளை பார்த்துட்டு லூலி வருத்தப்படுறா. நெக்ஸ்ட் சீனில் ஆவிகள் உலகத்தில் ஷென்துவையும் யூலியையும் தான் காய்ச்சாங்க. ஷென்து அவங்க வீட்டில் உட்காந்து குக்கி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்கும் இன்னும் மனிதர்களுக்கு உதவலாமா வேணாமாங்கிற சண்டை தீரவே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் எப்போதும் போல சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த நேரத்துக்கு மேயரோட டீன் வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்னையோட சுவரொட்டிகள் எல்லாத்தையும் நீக்க சொல்லியிருக்காரு, அதனால இப்போவே நாங்கள் சுவரொட்டிகள் எல்லாத்தையும் தடை பண்ண போறோம்னு சொல்றாரு. அதுக்கான மேயரோட உத்தரவையும் டீன் யூலி கிட்டயும் ஷென்த்து கிட்டயும் காட்டுறாரு. இதை பார்த்துட்டு யூலி ரொம்பவே கோபப்படுறான். அவன் உடனே மனித உலகத்துக்கு படப்பட பாக்குறான். ஆனா ஷென்த்து தடுக்கிறான். ஷென்த்துவை தள்ளி விட்டுட்டு யூலி மனித உலகத்துக்கு போயிடுறான். இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்த ரெயின்டிராப் ஒரு குட்டி தவளையை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நாயங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிறான். அந்த நாயங்க எல்லாம் அவளை துரத்த ஆரம்பிக்குது. அவளும் எல்லா தெருக்குள்ளயும் போறா. கடைசியா ஒரு முட்டுச்சந்துல மாட்டிக்கிறா. அந்த இடத்துக்கு ஆவிகள் உலகத்துல இருந்து வந்த யூலி கரெக்டா வந்துடுறான். அவன் வந்து ரெயின்டிராப்பை காப்பாத்திடுறான். ரெயின்டிராப் கிட்ட நான் ஆவிகள் உலகத்தை சேர்ந்தவனும் புரிய வச்சிடறான். அது மட்டும் இல்லாம உனக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் நீ என்னை கண்டிப்பா கூப்பிடலான்னு சொல்லிட்டு ரெயின்டிராப்க்கு ஒரு வட்டு மாதிரி ஒரு பொருளையும் கொடுத்துட்றான். இப்ப ரெயின்டிராப் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு அவளை பார்த்தோன்னே லூலி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா மனித உலகத்துக்கு வந்த யூலி பெக்கட் கொடுத்த மந்திர இலைய வச்சு முதல் முத்திரையை தேடி போறான். அப்படி அவன் போறப்ப அங்க ஒரு மேஜிக் ரிவரை பாக்குறான். அந்த மேஜிக் ரிவர்ல முதல் முத்திரைய ஆவி உலகத்தை சேர்ந்த க்ளோசஸ்ங்கிறவன் பாதுகாக்கிறான். அவன் யூலியோட ஃப்ரெண்டு தான். அவனை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்போ இந்த நேரத்தில் யூலி முத்திரையை தேடி வந்தேன்னு சொல்லாமல் மேயர் என்ன முத்திரையை பாதுகாக்க அனுப்புனாரு மட்டும் சொல்கிறான். ஆனாலும் க்ளோசஸ் உண்மையை கண்டுபிடிச்சிடறான். அவனுக்கு பயமாக இருக்குது. யூலி கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. ஆனாலும் அவன் நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சண்டை போடுறான். இப்போ யூலி வாழை தூக்கினோடனே அவன் அங்கேருந்து பயந்துட்டு சண்டை போட்ட மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறான். இதனால யூலியை அறிவிக்கிட்டு போகிறான். ஆற்றுல இருக்க எல்லா தண்ணியும் மேலே எடுத்துடறான். இப்போ ஆற்றுல ஒரே ஒரு மீன் மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான் முதல் முத்திரை. ஆனா அது உண்மையா மீனே இல்ல, அது ஒரு டிராகன். யூலி நினைச்ச மாதிரியே முதல் முத்திரையை விடுவிச்சுட்டு. ஆனா அந்த முதல் முத்திரை போகிறப்ப யூலியோட சக்திகளையும் அவனோட இளமையையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருது.
அடுத்த நாள் காலையில ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்ல இருக்க பைப்ல தண்ணி வரல, ஏன் தண்ணி வராம இருக்குன்னு யூலி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ரெயின்ட்ராப் வந்து, ஏமா மலையில இருந்து தண்ணி வரலையா, அதனாலதான் குழாயில இருந்து தண்ணி வரலையான்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த நேரத்துல மிஸ்டர் ராக்மேன் வராரு. அவர் யூலி கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, மலையில இருக்க எல்லா தண்ணியும் ஒரே நைட்டுக்குள்ள எப்படியோ வத்தி போயிருச்சு, அது ஏன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எனக்கு உங்களை பார்த்தா ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஊருக்கு வேணா தண்ணி இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட் நடத்துறவங்க எப்போதுமே தண்ணியை வச்சுக்கணும். என்கிட்ட கூட நிறைய டேங்க்ல தண்ணி இருக்கு, நான் வேணா அதை உங்களுக்கு தரேன் வேணுமான்னு கேட்கிறாரு. யூலி யோசனை பண்ணாலும் பின்னாடி அவ வேணும்னு ஒத்துக்கிறா. இப்ப மிஸ்டர் ராக்மேனோட கடையை தான் காட்டுறாங்க. அந்த டேங்க் தண்ணியில அவளோட ஆட்கள் எல்லாரும் ஏதோ ஒரு மருந்தை கலக்குறாங்க. அந்த டேங்க் தண்ணியை தான் கொண்டு போய் யூலிக்கும் அவர் கொடுத்துருப்பாரு. அவர் வேணும்னே இதை செஞ்ச மாதிரி தான் தெரியுது. அந்த டேங்க் தண்ணியை தான் யூலியும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் யூஸ் பண்றா. அந்த தண்ணியை வச்சுதான் அவ சூப் செய்யறா. அந்த சூப்பை சாப்பிட்ட எல்லாருக்கும் நோய்வாய்ப்பட்டுறாங்க, அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்துருது. இதனால அவங்க எல்லாரும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்துறாரு. அவர் ரெஸ்டாரண்ட்ல இருக்க சூப்பை பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டை சீல் வச்சுட்டு போயிடுறாரு. இங்க ஆவி உலகத்துல செந்துவை பார்க்க க்ளோசஸ் வராம மனித உலகத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அது மட்டும் இல்லாம முதல் முத்திரையை யூலி திறந்து விட்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இதெல்லாம் கேட்டுட்டு செந்து ரொம்பவே வருத்தப்படுறான். யூலியை பாக்குறதுக்காண்டி அவனும் மனித உலகத்துக்கு போறான். யூலி ரெயின்ட்ராஃபை காப்பாத்தின மாதிரியே செந்துவும் நாய்கள்ட்ட இருந்து ரெயின்ட்ராஃபை காப்பாத்துறான். இதனால அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ரெயின்ட்ராஃப் அவங்க அம்மா லூலி கிட்ட செந்துவை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. இந்த நேரத்துல செந்து கதவுகள்ல ஒட்டி இருக்க ஆவிகளோட சுவரொட்டிகள்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மனிதர்கள் இன்னும் நம்மளை மறக்கவே இல்லைன்னு நினைக்கிறாரு. இங்க ரெயின்ட்ராப் செந்து கிட்ட வந்து பேசுறேன், இந்த மாதிரி எங்க கடையை சீல் வச்சுட்டாங்க, அதை திரும்பவும் நம்ம தான் ரீஓபன் பண்றேன்னு சொல்றா. செந்துவும் சரி நம்ம கண்டிப்பா பண்ணலாம்னு சொன்னேன். அவங்க ரெண்டு பேரும் ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. இங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிட்ட எங்க கடையை திரும்பவும் ரீஓபன் பண்ணுங்க அப்படின்னு ரெயின்ட்ராப்பும் செந்துவும் கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இது ஒண்ணு பெரிய வேலை இல்லை, உங்களோட கதையை நீங்க ரெண்டு பேரும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் திரும்பவும் செக்கிங்க்கு வர்றப்ப அங்க எல்லா பொருளும் பாதுகாப்பா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களோட கடையை ரீஓபன் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ரெயின்ட்ராப் சந்தோஷமா அங்க இருந்து போறா. அவளோட கடையை எல்லாத்தையும் சுத்தம் பண்றா. அதுக்கு செந்துவும் உதவி பண்றாரு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கடையை ரொம்ப அழகாவே சுத்தம் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து சூப்பையும் டேஸ்ட் பண்ணிடுறாரு. அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் கடையை ஓபன் பண்ணிடுறாரு. இவர் கடையை ஓபன் பண்ணிட்டு போறப்ப அங்க மிஸ்டர் ராக்மேனோட கடையில இருந்து நிறைய காக்ரோச் வெளியே போறதை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பாத்துறாரு. இதனால ராக்மேனோட கடையை சீல் வச்சுட்டு போயிடுறாரு. இதை நினைச்சு ராக்மேன் ரொம்பவே வருத்தப்படுறாரு. தன்விடி தண்ணி சுடுங்கிற மாதிரி அவர் லூலிக்கு கெட்டது பண்ண நினைச்சாரு, ஆனா அவருக்கே கெட்டது நடந்துருச்சு. இங்க ஓல்டு ரெஸ்டாரண்ட் எந்த போட்டியும் இல்லாம ரொம்ப நல்லாவே ஓட ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு நிறைய வாடிக்கையாளரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம செந்து ரெயின்ட்ராப்க்கு நிறைய உதவி பண்ணிட்டாரு. இப்போ அவர் யூலிய தேடி போற நேரமும் வந்துருச்சு, அதனால ரெயின்ட்ராப் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டு ரெயின்ட்ராப் இது வரைக்கும் செஞ்ச உதவி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்கிறா. இப்ப செந்து யூலிய பத்தின விஷயங்களை சொல்றாரு. இதை கேட்டுட்டு ரெயின்ட்ராப் யூலிய பத்தி தனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்றா. அது மட்டும் இல்லாம யூலி ரெயின்ட்ராப்க்கு கொடுத்த ஒரு வட்டுவையும் எடுத்து காட்டுறா. அதை அவ கையில எடுத்ததுமே அது ஒரு கதவு மாதிரி உருவாகுது. உடனே செந்து ரெயின்ட்ராப் எடுத்துக்கிட்டு அந்த கதவுக்குள்ள நுழையிறாரு. சீன்ல யூலியை தான் காட்டாங்க. அவன் ரொம்பவே வயசானவனா மாறிட்டான். அவன் ரெண்டாவது முத்திரை இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சு வந்துட்டான். அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காண்டி ஆவி உலகத்தை சேர்ந்த ஃப்ளூம்ங்கிற ஒரு பொண்ணு நிக்கிறான். யூலி ரெண்டாவது முத்திரையை தொட முடியாத அளவுக்கு அவனை தடுக்கிறான். ஆனாலும் யூலிக்கு ரொம்பவே வயசாயிருச்சு, அதனால சண்டை போட சக்தி இல்லாம அந்த இடத்துல மயங்கி விழுந்துறான். இதனால ஃப்ளூம் யூலியை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு நீ ரெண்டாவது முத்திரையை தொடக்காதன்னு சொல்றான். ஆனா இதை பயன்படுத்தி யூலி ரெண்டாவது முத்திரையை திறந்து விட்டுறான். இதனால அந்த இடத்துலயே ஃப்ளூம் ஒரு காற்றான மரமா மாதிரி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். இப்ப மனித உலகத்துல நிறைய பூச்சிகளும் பறவைகளும் வந்துட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ரெண்டாவது முத்திரையை திறந்தனாலதான் வந்துச்சு. இப்ப கதவுக்குள்ள நுழைஞ்ச ரெயின்ட்ராஃபும் செந்துவும் யூலி இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அங்க யூலியை பார்த்துட்டு செந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறான். நீ ஏன் இப்படி மாறிட்ட, தயவு செஞ்சு மூன்றாவது முத்திரையும் திறந்து விட்டுறாதுன்னு சொல்றான். ஆனா யூலி மனிதர்களையும் ஆவிகளையும் ஒன்று சேர்க்கறதுல ரொம்பவே முடிவா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் கேட்காம யூலி மூன்றாவது முத்திரையை தேடி போக ஆரம்பிச்சிடறான். இதனால செந்துவும் அவளை ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிருச்சு. அதனால செந்து ரெயின்ட்ராஃபை மட்டும் அவனோட வீட்டுல விட்டுறாரு. ரெயின்ட்ராஃப் ப்ளூம் மரமா மாறினப்ப இருந்த இதழ்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அவளோட வீட்டுக்கே வந்துடுறா. அந்த இதழ்களை எல்லாத்தையும் சூப்ல போட்டு கொடுக்குறா. அதை குடிச்சவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த சூப் ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு உணர்றாங்க. இதனால அவ இருக்கிற மற்ற இதழ்களையும் சூப்ல போட்டு கொடுக்குறா. அது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுது. அந்த கடையும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. ஆனா இப்ப கடைசி இதழ் மட்டும்தான் இருக்கு. இதனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் மனசு தரத விடாம ஒரு புது ரெசிபியை செய்யறாங்க. அந்த சூப் ரொம்ப நல்லாவே வந்துருது. அதையும் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த சூப் நல்லாவே ஓடிடுது. இதனால அவங்க இன்னும் சந்தோஷப்படுறாங்க. இங்க யூலி மூணாவது முத்திரை இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிடறான். அது ஒரு ஓல்டு டெம்பிள். அங்க நிறைய ஸ்டாச்சு எல்லாம் இருக்கு.
அந்த ஸ்டாச்சுவில் யூலியோட ஸ்டாச்சுவும் ஹென்டோட ஸ்டாச்சுவும் இருக்கு. அதை பார்த்துட்டு யூலி ரொம்பவே ஆச்சரியப்படுறான். ஆனால் அந்த மூணாவது முத்திரையை பாதுகாக்கிறது ரொம்பவே வயசான ஒருத்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, வா யூலி, நீ வந்து நியான ஓப்பன் பண்ணணும் தான், நியான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் நடந்த எல்லாமே உன்னுடைய மனசாட்சியை தொட்டு நினைச்சுப்பாரு. எல்லாமே தப்பு தப்பாக தான் நடந்திருக்கு. நீ நியானோட வழிபடி தான் செயல்பட்டுருக்க. அது மட்டும் இல்லாமல் அது உன்னுடைய சக்தியையும் வாலிபத்தையும் எடுத்து வச்சுன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் யூலி யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, எல்லாரும் சொன்னதை தப்பாக நினச்சிக்கிட்டோமோ அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். இந்த நேரத்தில் அங்கே ஹென்டுவும் வந்துடுறான். ஹென்டு வந்தோடனே ஹென்டுவும் யூலியும் சண்டை போடுறாங்க. அதில் தெரியாமல் வாழ்பட்டு மூன்றாவது முத்திரை உடஞ்சிருது. இதனால அந்த இடத்துல நியான் வெளியே வந்துடுது. அது ஒரு பெரிய ஆக்ரோஷமான மரமாகவும் மாறிடுது. நியான் வெளியே வந்தனால மனித உலகத்தில் உள்ள எல்லா வெளிச்சமும் போயிருது. அந்த உலகமே இருந்துருது. அதை பார்த்துட்டு மனிதர்கள் எல்லாரும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. யூலியோட வட்டுவை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரும் நியான் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ரெஸ்டாரண்ட்டுக்கே திரும்பவும் கதவு வழியாக போயிடுறாங்க. ஆவிகள் உலகத்தில் இருக்கிறவங்களும் அங்கே இருக்க சுவரொட்டிய வழியாக மனித உலகத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ஷென்டுவை கைது பண்ணலான்னு வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே நியான் வந்ததை பார்த்துட்டு அவங்க இன்னமும் ஆச்சரியப்படுறாங்க. நியானை யாரா வெளியே விட்டது, அது எப்படி வெளியே வந்துருச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமான நியானை பார்த்துட்டு ஆவி உலகத்தில் இருக்கிறவங்களும் சரி மனித உலகத்தில் இருக்கிறவங்களும் சரி ரொம்பவே பயப்படுறாங்க. நியானை பார்த்து பயந்து ரெயின்ட்ராப் ரெஸ்டாரண்ட்குள்ளே ஒழிஞ்சிருக்கா. அப்போதைக்கு அங்கே இருக்கிற பட்டாசுகள்லாம் பார்த்துறா. உடனே நியானை அழிக்கிறதுக்காண்டி பட்டாசுகள் எல்லாம் தூக்கி போடுறா. இப்போ மனிதர்களுக்கு உதவுறதுக்காண்டி ஆவி உலகத்தில் இருக்க குட்டி குழந்தைகளும் அங்கே வந்துருதுங்க. அந்த குட்டி குழந்தைகள் எல்லாத்தையும் வழி நடத்துறது ரெயின்ட்ராஃபாக தான் இருக்கா. இப்போ யூனியும் ஷென்டுவும் சேர்ந்து நியானை எப்படி அழிக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற எந்த வழியும் தெரியலை. ஒரே வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த நியானோட வாய்க்குள்ள போய் குதிச்சிடறாங்க. அப்படி குதிச்சோடனே நியானோட வாய்க்குள்ள நிறைய மிதக்கும் விளக்குகளை பாக்குறாங்க. அப்பதான் அவங்க ஆவி உலகத்துல இருந்த பண்டைய மரம் தான் நியானா உருமாறி இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப யூலிக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ரெண்டாவது முத்திரையை அழிச்சது ஒரு பாறையதான். அப்ப கண்டிப்பா அந்த பாறை தான் நியானோட இருதயமா இருக்குன்னு அவன் முடிவு பண்றான். அதனால நியானோட இருதயத்தை நோக்கி அவனோட சக்திகளை யூஸ் பண்ணி அதை அழிக்க பாக்குறான். ஆனாலும் நியான் எந்திரிச்சு இந்த நேரத்துல ஷென்டு பாட்டியோட மியூசிக் பாக்ஸோட இணைஞ்சிருக்க மிதக்கும் விளக்க நோக்கி தன்னுடைய சக்திகளை யூஸ் பண்றான். அந்த மிதக்கும் விளக்குல சக்திகள் பட்டோடனே நியான் முழுசா அழிஞ்சிருது. இதனால எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஆவிகள் உலகத்தை தான் காட்டுறாங்க. அங்க யூலியும் ஷென்டுவும் சேர்ந்து ஒரு புது சூப் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு உதவியா பெக்கட்டும் அந்த இடத்துல தான் இருக்காரு. மனித உலகத்துல இருக்க எல்லா மக்களும் ஆவிகளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஒரு ஆபத்துனா கண்டிப்பா ஆவிகள் நமக்கு உதவி செய்வாங்கன்னு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது கைஸ். இது மாதிரி நிறைய மூவியை பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் மூவில பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.